5 March 2022 அன்று அரு கனவுருவு புனைவு மின்னிதழில் எழுத்தாளர் நாஞ்சில் நாடனின் இடமோ வலமோ என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். நேற்று இறந்த பிணம் எரித்து சாம்பலான பின் இன்று காலை கரைப்பதற்கு எலும்பு பொறுக்கினார்கள். மிச்சம் கிடந்த சாம்பலை கூட்டி குவித்து அதன் மேல் வெள்ளம் வடிய வைத்த தென்னங்கருக்கை நிமிர்த்து நாட்டி வைத்து அதன் திறந்த வாயில் விரிந்த தென்னம்பாழையை கொத்தாக செறியிருந்தார்கள். செத்து போனது ஆணோ பெண்ணோ, மூத்ததோ இளையதோ, சுமங்கலியோ கைம்பெண்ணோ, நோய்பட்டதோ திடமோ, கொலையோ தற்கொலையோ, மூத்த பிள்ளையோ குடியானவனோ, எவராக இருந்தால் என்ன? கண் பஞ்சடைவதும் காலன் வருவதும் எவர் சம்மதத்தின் பேரில்? எரித்தால் எலும்பு பொறுக்கித்தானே ஆக வேண்டும். வரிசையாக 7-8 குழிகள் கிடந்தன. முற்படுத்தப்பட்ட, நடுப்படுத்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் காணவை. எதிர்காலத்தில் காந்திய, மார்க்சிய, திராவிட, சனாதன குழிகள் என பகுபடல் ஏற்படக்கூடும். முந்தைய நாள் எரியூட்டிய உடலின் எலும்புகளை மறுநாள் காலையில் வந்து சாம்பரில் துழாய்ந்து பொறுக்கி தலைவாழை இலையில் குவித்து பால், தயிர், கருக்கு வெள்ளம், பன்னீர், கலபசந்தனம் என அபிஷேகங்கள் செய்து பூ போட்டு இலையோடு சுருட்டி அள்ளி பித்தளை சருவத்தில் வைத்து முதல் நாள் கொள்ளி வைத்து மொட்டை போட்டவரின் தலையில் வடசேரி ஈரிழை துவர்த்து முண்டால் பரிவட்டம் கட்டி அதன் மேல் எலும்பு பொதியல் சருவத்தை தூக்கி வைத்து வீட்டுக்கு போவார்கள். வீட்டு வாசலில் அதை வைத்து பெண்கள் பாலூற்றி தொழுதுபின் கரைக்கு வலுவான இருவர் கன்னியாகுமரி கடற்கரைக்கு கொண்டு போவார்கள். எலும்பு குவியல் அபிஷேகத்துக்கு வெட்டிய தென்னை இளநீரின் வெள்ளம் வடிய வைத்த பின் காலியான இளம் தேங்காயை சுடுகாட்டு குழியின் சாம்பல் திட்டில் நிறுத்தி அதன் வாயில் விரிந்த தென்னம்பாளை கதிர் செருகி வைப்பார்கள். அனைத்து மயான குழிகளையும் பொதுவாக காவல் காத்து நின்ற சுடலையின் பார்வையில் சமூக நீதி சுடர்விட்டது. மேட்டில் நின்ற சுடலையின் பீடத்து பரப்பில் அவர் காலடியில் நேற்று விரித்திருந்த தலைவாழை இலை வெயிலில் சுருண்டு கிடந்தது. செவ்வரளி வெள்ளரளி பூக்கள் சிதறி கிடந்தன. வைத்திருந்த ஒரு சீப்பு பேயன் பழத்தையும் மாடு மேய்ப்பவரோ வழிப்போக்கரோ தின்றுவிட்டு தோலை எரிந்திருப்பார்கள். உடைத்து வைத்த தேங்காய் முறிகளை மடியில் மறைத்தெடுத்து போயிருப்பார்கள். அல்லது பீடத்தின் அடுத்து கிடந்த துருக்கல்லில் முறியை உடைத்து பருப்பை தின்றுவிட்டு சிரட்டையை வீசியிருப்பார்கள். வடக்கு மலையில் உயிர்த்து மணக்குடி காயலில் கலக்கும் பழையாற்றின் மேலக்கரை அது. யாருகள் அனைத்தும் புனிதமே. வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வான்மீகி என்பான் இன்னொரு நீர்க்கங்கை ஆற்றை பாடினான் என்றால் நாஞ்சில் நாடன் பழையாற்றை பாடினான். மேற்கு கிழக்காக ஓடும் சாலையில் இருந்து இடது வசம் திரும்பினால் பழையாற்றின் மேலக்கரை. சூதானமாக ஓட்டினால் சக்கடா வண்டி போகும், ஏர்மாடு போகலாம், முன்னிரண்டு பின்னிரண்டாக நால்வர் தோல் போட்ட பாடையும் போகலாம். அது சாதாரண பாடையோ தேர்ப்பாடையோ. வழித்தடத்தின் இரு மருங்கும் திருகு கள்ளி, கொடிக்கள்ளி, சப்பாத்தி கள்ளி, சதுர கள்ளி, எருக்கு, குறுக்கு, நெச்சி, கடலாமணக்கு, காட்டாமணக்கு, காரை, பூலாத்தி, உண்ணி, பீனாரி, அழிசு, உடை, மஞ்சனத்தி, தொட்டவாடி, பிரண்டை, பூச்சிமுள், ஆவாரை, ஊமத்தை, ஊதா, கொழிஞ்சி, குறுந்தட்டி, நாயுருவி என பல்வகை செடி கொடிகள் படர்ந்து பாதையை மறிக்க பார்க்கும். ஊரில் பிணம் விழுந்தால் 2 பேர் மண்வெட்டியுடன் வெட்டுக்குத்தியுடன் போய் முன்பே பாடை போகும் தடத்தை சுத்தப்படுத்துவார்கள். ஆற்றங்கரையின் மயான குழிகளின் வரிசையின் கீழ்ப்புறம் பழையாற்று நீரோட்டத்துக்கு செல்லும் கால்தடம் கிடந்தது. நீண்டு கிடந்த கால்தடத்தின் இருவசமும் நாணல். ஆணை அருகு கோரை நீர்முள்ளி என பம்மி கிடந்தன. சுடுகாட்டு தடத்தில் 70 போல் பிராயமுள்ள ஒருவர் நடந்து வந்து கொண்டிருந்தார். எங்கிருந்து புறப்பட்டு எங்கு போகிறார் என்று ஒரு கோளாறும் தெரியவில்லை. வடசேரி இறக்கத்தில் நடந்து நெடுங்குளம் சாலை கடந்து புத்தேரி கீழூர் வழியாக குளத்தங்கரையோரமாக வந்து நொண்டிப்பாலத்தில் சாலையை மிதித்து கீழ்த்திசை நோக்கி பொடிநடையாக வந்து பழையாற்று பாலம் தொடங்கும் முன் இடதுபுறம் பிரியும் தடத்தில் நடந்திருக்கலாம். அப்படியே மேற்கொண்டு நடந்து பூதப்பாண்டி போவாராக இருக்கும். பூதலிங்கசாமி கோயிலில் கொடியேறி 5ஆம் திருவிழா அன்று அல்லது பூதப்பாண்டி நுழையும் முன் ஆண்டித்தோப்பை அடுத்த பழையாற்று பாலத்தில் ஏறி
ஆற்றை கடந்து வலப்பக்கம் திரும்பி சீதப்பால் வழியாக தாழக்குடி போவாராக இருக்கும். நடந்து சுடுகாட்டு மேட்டை அடைந்தவர் சற்று நேரம் கால் மடக்கி ஆலமரத்தின் நிழலில் நின்ற சுடலை மாடன் காலடியில் அமர்ந்தார். இரு கைகளாலும் கால் முட்டுக்களையும் கரண்டைகளையும் தேய்த்து விட்டு கொண்டார். கையை உயர தூக்கி சடைவு முறித்து நீட்டி படுத்து அரித்துயிலில் ஆழ்ந்தார். ஒரு நாழிகை சென்ற பின் துயில் கலைந்து எழுந்து சுடலை மாடன் பீடத்தின் வடக்கெல்லியில் நின்று மூத்திரம் பெய்தார். வில் போல் வளைந்து சென்று விழுந்த சிறுநீர் பாய்ச்சலில் கட்டெரும்பு கூட்டம் ஒன்று கலைந்து பறந்தது. மயான குழியில் குவித்து போடப்பட்டிருந்த சாம்பல் மேட்டையும் அதில் நட்டவாக்கில் நின்ற தென்னங்கருக்கையும் அதன் திறந்த வாயில் செருகப்பட்டிருந்த தென்னம்பாளையும் விரிந்த கதிரையும் பார்த்தார். என்ன மொழி என்று பகிர்ந்து அறிய இயலாத கூவல் ஒன்று பிறந்தது அவர் தொண்டையில் இருந்து. ஏதோ ஒரு தேவ பாடையாகவும் இருத்தலாகும். கூவலா அல்லது கேவலா என அவரே அறியவும் கூடும். பீடத்திலிருந்து பையை இறங்கி சமதளத்தில் உட்கார்ந்து நரங்கி மயான குழியில் சரிந்து இளநீரையும் தென்னம்பாழையும் நெஞ்சோடு சேர்த்தணைத்து பிரயத்தனம் செய்து மேட்டுக்கு ஏறினார். பீடத்தின் மேலேறி நின்ற திருக்கோலத்தில் உலகத்து தீமையை எல்லாம் கணத்தில் கருக்கி விடுவதைப் போன்று சிலந்த விழிகொண்டு நின்ற சுடலையின் வாழேந்திய கரத்தில் கொண்டு தென்னம் கதிரை செருகினார். வெட்டப்பட்ட இளநீரினுள் உற்று பார்த்தார். சுடலை மாடன் பீடத்தில் கிடந்த கற்பாலத்தில் கருக்கை மடார் மடார் என்று அடித்து உடைத்தார். கருக்குக்கு மாற்றாக வறண்டு செம்பட்டை பறந்து விரிந்து கிடந்த மண்டையை மோதி ஹாராக்கிரி செய்து விடுவாரோ என சுடலை ஒரு கணம் திடுக்கிட்டார். கருக்கு தொண்டோடு இரண்டாக பிளந்து உள்நின்ற அரை விளைச்சல் தேங்காய் பருப்பு இன்முகம் காட்டிற்று. சுடுகாட்டு சாம்பல் துகள்கள் இளம் தேங்காய் பரப்பில் ஒட்டி கிடந்தன. சுற்றுமுற்றும் பார்த்து சற்று நீங்கி கிடந்த காய்ந்த தேங்காய் சிரட்டை துண்டை எடுத்து இளந்தேங்காய் பருப்பை கீறி அடர்ந்து எடுத்தார். நைவேத்தியமாக ஒரு கீற்று மாடனுக்கு வைத்துவிட்டு மிச்சத்தை வயதான பற்கள் நோகாமல் ஒதுக்கி ஒதுக்கி சவைத்து தின்றார். வாயோரும் தேங்காய்பால் வழிந்தது. சுத்தமாக சுரண்டி தின்று இரு பாதி கதம்பைகளை தூக்கி எறிந்து பழையாற்று வெள்ளம் பாயும் பள்ளத்துக்கு போகும் ஒற்றையடி பாதையில் இறங்கி குனிந்து ஆற்றை குடித்தார். என்ன உட்குரல் ஒலித்ததோ உடைகளை களையாமல், உடையென்றால் என்ன, அழுக்கேறிய காவி நிறத்து வேட்டியும் தோல் துண்டும் தான். அப்படியே இடுப்பளவு ஆழத்தில் இறங்கி துழாய்ந்து நீராடினார். நாட்களோ கிழமைகளோ மாதங்களோ பஞ்சை பரதேசியாக திரிந்திருப்பார் போலும். நீராட புழைகள் இருந்தன. பல் துளக்க ஆளோ வேலோ வேம்போ நாயுருவியோ கிடைத்தன. இறக்கப்பட்ட எவரோ நைந்து கிழிந்த அழுக்கு துணி மாற்றச் சொல்லி வேட்டியோ துண்டோ கொடுத்திருக்கலாம். அவரிடம் கட்டைப்பை தோல்பை ஏதும் இல்லை, மழிசஞ்சி கூட இல்லை. எனவே கை நீட்டினால் பணம் அரிசி பயிர்கள் காய்கள் கொடுத்தால் வாங்க மாட்டார் போலும். சமைத்த உணவு மீந்த உணவு காப்பாற்றி வந்திருக்கலாம். பட்டினத்தடிகளோ பதினெண் சித்தரோ தாயுமானாரோ ராமலிங்க வள்ளலோ வள்ளலோ மஸ்தான் சாஹிபுவோ அறிந்திருந்த சுவடுகள் இல்லை. எதை தேடுகிறார் என்று எதை கண்டடைந்தார் என்றும் யார் அறிவார்? அறிந்தவருக்கேதான் எதை தேடினோம் என்றும் எதை கண்டடைந்தோம் என்றும் போதம் உண்டா? தேங்காய் கருக்கு தின்று பழையாற்றில் நீராடி ஈர வேட்டி துண்டுடன் நீர் சொட்ட சுடலை மாடன் சந்நிதியில் வந்து தொழுதார். இந்த கதாசிரியனுக்கு இப்போது சிவவாக்கியர் பாடல் ஒன்று இழைவெட்டுகிறது. தீர்த்தம் ஆட வேணும் என்று தேடுகின்ற தீனர்கள் தீர்த்தமாட எவ்விடம் தெரிந்து நீர் இயம்புவீர்? தீர்த்தமாட எவ்விடம் தெரிந்து நீர் அறிந்தபின் தீர்த்தமாக உள்ளதும் சிவாய அஞ்செழுத்துமே. காய்த்தல் உபத்தல் அற்று கண் சிமிட்டால் கண்டு நின்றான் சுழலை. சந்நிதியில் ஆலமரத்து அடநிழலில் மேற்கே தலை வைத்து கிழக்கே கால் நீட்டி மல்லாந்து படுத்தவருக்கு உறக்கமோ கிறக்கமோ அள்ளி கொண்டு போயிற்று. வரப்போ தலகாணி வாய்க்காலோ பஞ்சமத்தை எந்த பரபரப்பும் பாசாங்கும் இனமான செருக்கும் கொள்கை தரிப்பும் இன்றி படுத்திருந்தவரை சொற்பம் கருணையுடன் பார்த்தார் சுடுகாட்டு சுழலை. தனது வாழ்நாளில் இந்த சுடுகாட்டின் தட்டகத்தில் எத்தனை அழுகை ஆதாளி ஒப்பாரி நெஞ்சடிப்பு கசிந்துருகல் புலம்பல் பிலாக்கணம் பொச்சரிப்பு பொய்நடிப்பு வெளிச்சோகம் உட்காமம் கண்ணீர் கம்பலை காலாட்டல் கருணை பார்த்திருப்பார். வழக்கமாக அவர் கையில் கமுகம் பூம்பாளை செருகுவதே மரபு.
விவரம் தெரியாமல் மயான சாம்பல் துகளில் ஆடிய தென்னம்பாளை குலையைச் செறிய கோபம் சுழலைக்கு சற்றே தணிந்தது. ஊரேதோ பேரேதோ உறவேதோ கட்டை இப்படி சுடுகாட்டு மேடையிலே கிடந்து உறங்குக என சற்று கனியவும் செய்தார். பழைய பாடல் வரி ஒன்றுண்டு, பதிவிரதைக்கு இன்னல் வரும் பழையபடி தீரும் பரமசிவன் அருள் புரிய வந்து வந்து போவார் என்றொரு பகடிப்பாடல். அதுபோல் சுடுகாட்டு சுழலை ஆண்டிக்கு தனது காலடி கற்பாலத்தையும் பஞ்சனி போல் பாவித்து பள்ளி கொண்டு யோகி போல் துயிலும் இந்த பாவிக்கு கொஞ்சம் அருள் சொரிந்தால் என்னவென்று தோன்றியது. பாமரனுக்கு அருள் புரிய நாலு வேதம், ஆறு சாத்திரம், பதினெண் புராணங்கள், ஆகமங்கள், வியாகரண வியாக்கியான தத்துவார்த்த சனாதன சம்பாத தர்க்க சாத்திரங்கள், கரைத்து குடித்து கால்வழியே மோழ வேண்டும் என்ற விதி உண்டா என்ன? சுழலையப்பனுக்கு ஆயுர்வேதம் கூட தெரியுமோ என்னவோ? உடனே எடுத்த எழுப்பில் நீங்கள் கற்பனை செய்ய வேண்டாம். தமிழ் சினிமா கடவுளரின் சின்முத்திரை கையின் நடுவில் இருந்து ஒளிக்கீற்றொன்று புறப்பட்டு படுத்து கிடந்தவரின் நெற்றியில் பாய்ந்து அவர் உடல் சிலிர்த்து சர்வாலங்கார பூஷிதனாய் புத்தாடையும் புடைத்தெழுந்த சிக்ஸ் பேக் சதை திரட்சியுமாய் எழுந்து நின்று சுற்றுமுற்றும் கம்பீரமாய் பார்ப்பதெல்லாம் நடப்பில்லாத காரியம். சுடலி மாடன் என்ன உலகை உண்டு இல்லை என செய்யும் சக்திகள் கொண்ட பாலாழி பள்ளி கொண்டானோ நச்சரவம் பூண்ட நஞ்சுண்ட கண்டனோ அல்ல. அவனுக்கு தங்கத்தே நவமணி பூண்கள் 108 வடைகளால் ஆன மாலை எதுவும் வேண்டாம். கால் குப்பி வாட்டு சாராயமும் சுட்ட அயிலை கருவாடும் போதும். நாட்டுக்கோழி முட்டையும் கரும் சேவலும் ஒருமுறை தேங்காயும் அரிசி பாயசமும் 4 பேயின் பழங்களும் என்பது விருந்து. சம்பா பச்சரிசியில் பொங்கலும் முட்டத்தில் வெட்டிய வெள்ளாட்டு கிடாவின் இறைச்சி கறியும் என்பது குடியரசுத் தலைவர் மாளிகை விருந்து. ஆருத்ரா தரிசனமும் வைகுண்ட ஏகாதசியும் போன்ற மகத்துவங்கள் இல்லை. வேத கோஷங்கள் வேண்டாம், வில்லுப்பாட்டு போதும். வேணுகானும் வீணையை செய் சொகசுகா மிருதங்க தாளமும் வேண்டாம், நையாண்டி மேளம் போதும். பரதமுனி அடவு சொல்லிக் கொடுத்த நிறுத்தம் வேண்டாம், கரகாட்டம் கனியான் கூத்து போதும். மேலும் சுழலை மாடன் தேவ பாஷையை அறிந்தவரோ 10 ஸ்லோகங்கள் மரணம் செய்து சொல்லி வித்வான் பண்டிட் விற்பன்னர் அடைமொழி கொண்டவரோ அல்ல. வட்டார வழக்கில் வர்த்தமானம் பேசுகிறவர். தனது ஆட்சி எல்லைக்குள் வந்து கிடப்பவரை பார்த்து சவத்து பயல என்ன செய்யுதுன்னு தெரியலையே என்று ஆச்சரியப்பட்டார். இவனுக்கு என்ன செய்து நமக்கு என்ன ஆக போகுது? குவார்டர் டாஸ்மாக் பிராந்திக்கு போக்கு இருக்குமா? கிழிஞ்சு தொங்கும் சல்லடம் கச்சை மாத்த போறானா? பொங்கல் விட்டு வெள்ளாக்கிடா வெட்டி படப்புச்சோறு போட போறானா என்றும் ஆயாசப்பட்டார் சுடலை. தெய்வத்துக்கும் கட்ட பஞ்சாயத்து ஆதாய நோக்கம் வந்துவிடும் போலும். ஃபிட்லர் ஆன் த ரூஃப் திரைப்பட நாயகன் ஆன் தி அதர் ஹேண்ட் என்று மாற்றி யோசித்ததை போல சுடலையும் கால் மாற்றி சிந்தித்தார். நாம் என்ன கட்சி தலைவரா? என்ன செய்து கொடுத்தாலும் 22% கேட்கறதுக்கு செருக்கி உள்ள நம்ம காலடியிலே வந்து பாவ மாட்டு விழுந்து கிடக்கான். சரி, எந்திரிச்சு நம்மளை வேண்டி கும்பிட்டா அதை பற்றி ஆலோசிப்போம் என்று நினைத்தால் பேயாடு காணத்து பிறங்கு தழல் ஏந்தி தீயாடும் சுடலைக்கு உடனே சிவவாக்கியர் பாடல் ஒன்று ஊடறுத்து ஓடியது. மண்கிடாரமே சுமந்து மலையுள் ஏறி மறுகிறீர், எண்படாத காரியங்கள் இயலும் என்று கூறுவீர், தம்பிரானை நாள்கள் தோறும் தரையிலே தலைப்பட கும்பிடாத மாந்தரோடு கூடி வாழ்வது எங்கனே? சித்தர் பாடல் என்பதால் உரை சொல்ல தேவையில்லை. மேலும் சிறுகதைக்குள் பாடல் வரிகளுக்கு உரை சொல்வதை பவணந்தி முனிவரும் அனுமதிக்கவில்லை. சுழலியின் கருத்தியலுக்குள் முன்னால் கிடப்பவரின் ரேஷன் கார்டு, வாக்காளர் அட்டை, பான் கார்டு, ஆதார் அட்டை பெயர் குறித்து போல் முளைவிட்டது. காசிலிங்கம் பாஸ்போர்ட் எடுக்கும் நிர்பந்தம் இல்லை அவருக்கு. தென்னம்பூக்குலையை எடுத்து வந்து கையில் செருகியதும் தென்னை இளநீர் தேங்காய் கீற்றை படைப்பது போல் வைத்ததும் மின்னலாய் வெட்டியது. ஆமால்ல, சும்மா சொல்லப்படாது. கிழட்டு மூதிக்கு தோணி இருக்குல்லா, திருமூலர் சொல்லியிருக்காரே 752 திருமந்திரத்திலே, யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலே, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. இதென்ன சாமானிய பேச்சா? அப்பம் காசிலிங்கம் அவரால் ஏன்றதை நமக்கு செய்திருக்காரு. பிறவு அவருக்கு ஒரு நல்லது செய்தா என்ன?
கெட்டு குட்டி சவராட்டா போயிடுவோம். இது கூட இல்லைன்னா நாமெல்லாம் ஒரு சாமின்னு என்ன மயத்துக்கு கையில் வெட்டு குத்தி தூக்கிட்டு முழிச்சு முழிச்சு பார்த்துக்கிட்டு நீக்கணும். கொள்ளாண்டே சொல்ல மாடா உமக்கு அருள் என்றது மனசாட்சி. கடவுளே ஆனாலும் அவருக்கும் ஒரு உள்மனது இருக்கும் அல்லவா? முன்னிற்பவர் பழவண்டி தள்ளுபவர் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் என்று பேதம் தெரியுமா? கடவுளுக்கு இல்லை என்றாலும் சாத்திரங்களின்படி ஆகம விதிகளின்படி ஆராதனை செய்யும் அர்ச்சகர் அறிந்திருப்பார்தானே. சுழலை மாடலின் கொடுவாள் மீசைக்கு இடையில் சிற்றுளி நறுமுகை பாய்ந்தோடிற்று. நானார் என் நெஞ்சங்களா என்றும், உன்னையே நீ அறிவாய் என்றும், தன்னை அறிதலே தகவு என்றும் யோசிப்பதும் போதிப்பதும் ஞானியர்க்கே சாத்தியம். கடவுளர் தன்முன் நிற்கும் இவன் யார், இவன் யோக்கியதை என்ன என்றுதானே சிந்திப்பார். எல்லாம் அறிந்த முக்காலமும் உணர்ந்த திரிகரண சுத்தி என யோசிக்கிற இறைவனுக்கு தெரிய வேண்டும் தானே. முன்னிற்பவன் அரசாங்கத்துக்கு கட்டிய வீடு 18 ஆண்டில் இடிந்து விழுந்ததேன் என்று அறியாதிருப்பானா ஆண்டவன்? சொந்த வீடு 100 ஆண்டு நிற்கத்தானே செய்கிறது. இடியும் வீட்டை கட்டியவன், அனுமதி அளித்தவன், ஆய்வு செய்தவன் என்பவன்கள் அணிவிக்கும் நவரத்தன கண்டி, வைர கிரீடம், மார்பு கவசம், தண்டை, சிலம்பு, காப்பு எல்லாம் அவர் கண்ணை பொத்திவிடுமா? கண்ணை மறித்தால் அவன் கடவுளா அமைச்சனா? சுடலை மாடன் வெளிக்கண் மூடி அகக்கண் சுடர்விட நின்றார். நின்றாரும் நின்றார், நெடுமரம் போல் நின்றார் இல்லை. முன்கிடந்து உறங்குகிறவன் யாவன் என சிந்தித்தார். அவர் தீட்சண்யத்தில் சில மாதங்கள் முன் நிகழ்ந்த காட்சியொன்று விரிந்தது. பின்னிரவு சரிந்து கொண்டிருந்தது. அதிகாலை 3:30 இருக்கலாம். மீனாட்சிபுரம் பேருந்து நிலையத்தில் விரைவு பேருந்து ஒன்று வந்து திரும்பி நின்றது. சென்னை திருவனந்தபுரம் என முகப்பு காட்டியது. 5:30 கேரள தலைநகர் எய்திவிடும். ஓட்டுநரும் நடத்துனரும் இறங்கி எதிரே இருந்த காப்பி கடைக்கு சாயா குடிக்க போனார்கள். நாகர்கோயிலில் இறங்குபவர்கள் எல்லோரும் எந்த பரபரப்பும் இன்றி பெட்டி, தோல்பை, கட்டப்பை, குட்டிச்சாக்கு என குடும்பம் குடும்பமாக சாவகாசமாக இறங்கினார்கள். தோளில் சிறிய பையுடன் ஒருவரும், அவரின் தோளை பற்றியபடி 70 வயது சொல்லத்தக்க ஒருவருமாய் பதனமாக இறங்கினார்கள். வயதானவர் கையிலும் ஒரு ரெக்ஸின் பை இருந்தது. அதனுள் மாற்றுடை, 2 செட் துண்டு, சில 100 ரூபாய் பணம், பட்பசை, பிரஷ், போர்வை இருந்தன. கழுத்தை சுற்றி மஃப்ளர் கிடந்தது, மூக்கு கண்ணாடியும். மூத்தவர் பாங்கிழவன் இல்லை, தடுமாற்றமின்றி நடந்தார். பேருந்து நிலையத்தின் வழக்கு கோடியில் இன்னும் திறக்காத கடையின் படிக்கட்டில் மூத்தவரை உட்கார்த்தி வைத்தார் அவர் மகனான இளையவர். இருவர் உடையிலும் உடற்கூறிலும் வறுமை சூழலும் இல்லை. தகப்பனிடம் மகன் ஏதோ குளிந்து ஓசையின்றி சொல்லி நின்றார். தகப்பன் எப்பொருளும் இன்றி வெறித்து பார்த்தார். தேநீர் வாங்கி வருகிறேன் என்றோ, ஆட்டோ பிடித்து வருகிறேன் என்றோ, முகவரி விசாரித்து வருகிறேன் என்றோ, மறைவாக ஒன்றுக்கு போய் வருகிறேன் என்றோ கூறியிருக்கக்கூடும். சில நிமிடங்களில் ஓட்டுநரும் நடத்துனரும் வந்து விரைவு பேருந்தில் ஏறி மெதுவாக வண்டியை உருட்டி ஒழுகின சேரி போகும் சாலையில் திருப்பினார்கள். பேருந்து திரும்பும் இடத்தில் மறைந்து நின்ற மகனார் பேருந்தை கை காட்டி ஏறிக்கொண்டார். பேருந்து ஒழுகின சேரி, வடசேரி, கிருஷ்ணன் கோயில் விளக்கு என வேகம் எடுத்து திருவனந்தபுரம் சாலையில் விரையலாயிற்று. தகப்பனார் காத்திருந்து படிக்கட்டில் கால் நீட்டி சாய்ந்து உறங்கலானார். சுடலைக்கு யாவும் தெள்ள தெளிவாயின. தன்முன் படுத்து கிடப்பவருக்கு தன்னை பற்றிய பேதமில்லை, உறவு நட்பு நினைவுமில்லை, அகமில்லை, புறமுமில்லை என்று. காசிருக்கும் வரை கடைகளில் கேட்டு வாங்கி திண்டிருப்பார். தன் சொந்த பெயரே கூட தப்பி போயிருக்கும். பிறகென்ன, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. நினைப்பில் ஊர், முகவரி, உறவுகளின் பெயர்கள் யாவுமே கெட்டழிந்த நிலையிலேயே காணாமல் போக்கப்பட்டிருக்கிறார். காணாமல் போக்கியவருக்கும் அவர்கான நியாயங்கள் இருக்கலாம். சுழலை மாடனுக்கு 2 வினாக்கள் இருந்தன முன்னால். ஒரு சன்ன பார்வையால் காசிலிங்கத்துக்கு உறக்கத்திலேயே விடுதலை வழங்கி விடலாமா? இல்லை, பிறழ்ந்த நினைவு பிளங்களின் பழங்கணக்குகளை வழங்கி தனது உண்டியிலையும் திறந்து சில்லரை காட்டி சொந்த ஊருக்கே திரும்பி போக ஆற்றுப்படுத்தி விடலாமா? உயிருக்கு விடுதலை வழங்குவது தனது அதிகார வரம்பினுள் இல்லை என்று தோன்றியது சுழலைக்கு. அது கூட்டு ஒருவனை வேண்டா கொற்றுவன் கூற்றவனின் ஆட்சி பணி. மாற்றாக மறதி நோயை குணப்படுத்தி மறுபடியும் சாதாரண மானுடனாக்கி விடலாம் எளிதாக. ஆனால் பெற்ற மகனே கருதி கூட்டி அறிந்தே தொலைத்து விட்டு போன பின்பு
அந்த மகன் இனி இவருக்கு எதற்கு என்றும் தோன்றியது. சுடுகாட்டு காவல் பணி ஆற்றும் சுடலை மாடனின் தீர்மானம் இடதும் ஆகலாம் வலதும் ஆகலாம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். நாஞ்சில் நாடன், சிறு முன்னுரை. நவீன தமிழ் இலக்கியத்தின் முக்கிய படைப்பாளிகளுள் நாஞ்சில் நாடன் ஒருவர். சிறுகதை, நாவல், கவிதை, கட்டுரை ஆகிய தளங்களில் இயங்கி வருபவர். மரபிலக்கியம் சார்ந்து எழுதியும் பேசியும் வருகிறார். நாஞ்சில் மண் சார்ந்த வாழ்க்கையை எழுதியவர். அங்கதமும் வட்டார வழக்கும் கலந்த நாஞ்சில் நாடனின் எழுத்து முறை பரவலாக வாசகர்களால் விரும்பப்பட்டும் விமர்சகர்களால் பாராட்டப்பட்டும் வருகிறது. நாஞ்சில் நாடனின் எட்டு திக்கும் மதயானை அவருடைய குறிப்பிடத்தக்க நாவல். மும்பை குற்ற உலகை பின்னணியாக கொண்டது இப்படைப்பு. நாஞ்சில் நாடன் எழுதிய சாகித்ய விருது பெற்ற சூடிய பூ சூடற்க சிறுகதை தொகுப்பு மலையாளம் ஆங்கில மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது.